ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சங்கம் எங்கள் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லி வர சொன்னாங்க. அது என்ன பண்ணிக்கிறாருன்னு இப்போ போய் பார்க்கலாம். வர வர இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் வச்சுட்டுக்கிறாங்க. இவ்வளோ எண்ணெய் ஊற்றி என்னவோ பண்ண போகிறாராம், பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ண போகிறாரு. லெக் பீஸ் லெக் பீஸ் ஆகுது. கபர் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஓகே 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 ஓகே. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹைதராபாதி லால்பாக் பிரியாணி செய்ய போகிறோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸாம் கூட கலந்து பாருங்கள். புது ஃப்ரெண்ட், எங்கள் ஃப்ரெண்டு மின்னல் ஸ்பான்சர். நீ வந்து ஃபுல்லாக ஓகே ஃப்ரெண்ட். ஆயில் ஊற்றிக்கணும், கடாய் வச்சு அது மேலே ஆயில் ஊற்றிக்கிறாரு. ஆனியன்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒத்தரா அப்படியே வந்துன்னு இருக்கிறாருங்க எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. வீட்டுக்குள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட், குருவி கூடு கட்டியிருக்கு. அதை என்னதோ பண்ணிக்கிறாரு. என்னங்க பண்ணிக்கிறேன் கபர்? ஆஹா, ஹைதராபாதி லால்பாக் பிரியாணி பண்ணுவோம். இது வந்து கோல்டு கலர் வர்ற வரைக்கும் இந்த ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த பக்கம் பாருங்க, எலுமிச்சுக்காவ சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறாரு. கபர் சிங், அதுக்கு தேவையான அளவு சால்ட், டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அரைச்சி வச்ச மஞ்சத்தலை, மல்லித்தலை அரைச்சி வச்ச மஞ்சத்தலை, புதினா, நெக்ஸ்ட் ரெட் சில்லி பவுடர் தேவையான அளவு, தனியா தூள் லைட்டாக போட்டுக்கணும். இப்போ தயிர் அரை லிட்டர் தயிர், சுத்தமான மாட்டு பசு நெய், சுத்தமான கடலை எண்ணெய், கோல்டு கலரில் பொறிச்சு வச்ச வெங்காயம் தனியாக பிளேட்டில் வச்சு வச்சுக்கணும், எடுத்து வச்சுக்கணும். இந்த வெங்காயம் எதுக்குன்னு பின்னாடி சொல்கிறோம். சிக்கன் மேகனேட் பண்ண, சிக்கன் மேரினேட் பண்ண தேவையான பொருட்கள், லவங்கம், ஏலக்காய், சிக்கன் மேகனேட் பண்ணுறதுக்காக பட்டை வகை, பொறிச்சு வச்ச வெங்காயம், பட்டை வகை, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சிக்கனை அரை மணி நேரம் மேரினேட் பண்ண விடணும். ரைஸுக்கு தேவையான பட்டை வகை, இதிலே ரெண்டு ஸ்பூனு ஆயில் ஊற்றணும். எண்ணெய், இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கணும். ஆ, பாஸ் பண்ணிட்டா. ஆ, இது அது மேரினேட் பண்ண சிக்கன் பாஸ்மதி பிரியாணி ரைஸ் இப்போ தண்ணியில் போட போறோம். பாயில் ஆன ரைஸில் எடுத்து இந்த சிக்கனில் போட்டுக்கணும். ஆ, ஓகே.
லால்பாக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இப்போ ஆவரி பார்த்தீங்களா எப்படி ரெடி ஆயிடுச்சு. இப்படி மெத்து மேலே தான் வந்து சாப்பிட போகிறோம். எங்கள் ஃப்ரெண்டு அங்கே வீட்டு மேலே இங்கே தான் சாப்பிட போகிறோம். இங்கே எப்படி இருக்குது பண்டப்பள்ளி. எடுத்துக்கணும் வந்துட்டோம். பிரியாணி எடுத்துக்கணும் வந்தாச்சு. ஓகே சமீர் பா. லால்பாக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டில் போட்டு வச்சுக்கிறாங்க. லால்பாக் பிரியாணி எப்படி இருக்குது? பிரியாணி எப்படி இருக்குது? லால்பாக் பிரியாணி எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ கேட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ், பாய்.